நெல்சன் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, செல்வராகவன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் பீஸ்ட். பீஸ்ட் படத்தை வர ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா சொல்லி 5 லாங்குவேஜ்லையும் வேர்ல்டு வைடாக தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் ஏப்ரல் 13ஆம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னும் 15 நாள் தான் இருக்குது. ஆனால் பீஸ்ட் டீம் கிட்டேருந்து கரெக்டான அப்டேட்டே கிடையாது. இந்த மாஸ்டர் படத்துக்காவது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரமோஷன்லாம் பண்ணாங்க, ஆனால் பீஸ்ட் படத்துக்கு ரொம்பவே மோசம். நான் ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, மாஸ்டர் படத்துக்கு அப்போ பார்த்திங்கன்னா எது ஒரு கிளாஷும் மூவி இல்லை, ஆனால் இந்த டைமில் பீஸ்ட்டுக்கு ஒரு பிக்கஸ்ட் மூவி கிளாஷில் இருக்குது. கேஜிஎஃப் சாப்டர் 2 ஒரு பெரிய படம் கிளாஷ் ஆகுதுன்னா அதுக்கு இவங்களும் ப்ரொமோஷன் பண்ணால் தான் அந்த படத்துக்கு ஈக்குவலாவது நிற்க முடியும். ஆனால் இவங்க பண்ணுற ப்ரொமோஷன் பார்த்தா மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பீஸ்ட்னு ஒரு படம் வரதே தெரியாமல் போயிடும்னு எனக்கு தோணியிருக்கு. பட் என்ன ஆக போதுன்னு தெரில. நம்ம தளபதி விஜய் படம்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் ப்ரொமோஷன் பண்ணுறதுலாம் ஒரு படத்தோட ப்ளஸ்ஸே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேலேயாவது பீஸ்ட் படத்துலேருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த படம் மற்ற ஸ்டேட்லாம் நல்லா ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் படத்துலேருந்து தேர்ட் சிங்கிளை கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் படத்தோட டீசர் அப்படி இல்லைன்னா ட்ரெய்லரை இந்த வாரம் வெள்ளி அப்படி இல்லை சனிக்கிழமைக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி 5 லாங்குவேஜ்லேயும் பீஸ்ட் படத்தோட டீசர் ட்ரெய்லரை இறக்க தான் போகிறாங்க சன் பிக்சர்ஸ். அதே மாதிரி தளபதி விஜய் பீஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காரா சன் டிவிக்காக, அதை எப்போ பிரீமியர் பண்ண போகிறாங்கன்னா வர ஏப்ரல் 10ஆம் தேதி. பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாள் முன்னாடி சன் டிவியில் பிரீமியர் பண்ண போகிறாங்களாம். நம்ம தளபதி விஜய் லாஸ்ட்டாக துப்பாக்கி முன்னாடி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் பேச போகிறது பீஸ்ட் படத்துக்கு தான். இந்த மாதிரி சன் டிவியில் அவர் பேசியிருக்கிறதுனால கண்டிப்பாக டிஆர்பியில் ஒரு ரெக்கார்ட் செய்யும்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் பீஸ்ட் படத்தோட தேர்ட் சிங்கிளை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பீஸ்ட் படத்துலேருந்து இதுக்கு மேலேயாவது ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் தமிழில் போட்டிருப்பேன் பீஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ்னு. பீஸ்ட் படத்தோட சேட்டலைட் ரேட்ஸை நம்ம சன் டிவியும், பீஸ்ட் படத்தோட டிஜிட்டல் ரேட்ஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் சன்னே நெக்ஸ்ட் தான் வாங்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் பீஸ்ட் படத்துலேருந்து எப்போ தான் அப்டேட்ஸ் விட போகிறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் செஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.